ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட மீனிங். வாட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி? அதாவது ஒரு தடவை நான் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளவு ஆர்டர் பண்ணணும்? நார்மலாக இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும், அது கம்பெனிஸில் பெரிய கன்ஃபியூஷன் வரும். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணணும்னா எவ்வளோ யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட ஒரு ஸ்டோர் ஜாமான் வாங்குறோன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அரிசி எவ்வளோ கிலோ ஆர்டர் பண்ணணும், கேஜிஸ் எத்தனை, அது அந்த கன்ஃபியூஷன் வர்றது தான். பட் கம்பெனியை பொறுத்தளவில் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராத அளவுக்கு இதை கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இஓக்யூ, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர். நான் ஆர்டர் பண்ணுறேன், எவ்வளவு ஆர்டர் பண்ணணும், தட் இஸ் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மெயினாக, ஆர்டரிங் காஸ்ட், இன்னொன்று கேரியிங் காஸ்ட், ரெண்டுமே மினிமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி சரியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது நான் ஆர்டர் பண்ணும்போது என்னெல்லாம் செலவு ஏற்படுமோ அது எல்லாமே ஆர்டரிங் காஸ்ட். பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணுறது, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் நான் வச்சுருப்பேன், அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம், இதெல்லாமே இந்த ஆர்டரிங் காஸ்ட்குள்ளே இன்க்ளூட் ஆயிடும். அண்ட் கேரியிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்குரிய செலவுகள், ஆரல்ஸ் இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணுறதுக்குரிய செலவுகள் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இஓக்யூவை நம்ம அட்டைன் பண்ணிடுவோம். இப்போ இதுக்குரிய ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தனோம்னா, இதுக்கு சின்ன ஃபார்முலா தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 2AB டிவைடட் பை CS. இந்த 2AB டிவைடட் பை CS அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்குது. இல்லை, இது ரொம்ப சிம்பிள். ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, எஸ்னா என்ன? ஏன்றது ஆனுவல் கன்சம்ப்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு யூனிட் தேவைப்படுது. அண்ட் பி அப்படின்றது பையிங் காஸ்ட் பெர் ஆர்டர், ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு காஸ்ட் செலவு பண்ணுறோம். அண்ட் சீன்றது காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்குரிய அந்த ஒரு மெட்டீரியலுடைய விலை என்ன. அண்ட் எஸ்ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட், எடுத்துகிட்டு வர்றதுக்குரிய செலவு அண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய செலவுகள் அப்படின்னு இன்க்ளூட் ஆயிடும். இந்த நாளும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இஓக்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்றது ஆனுவல் கன்சம்ப்ஷன், ஒரு வருஷத்துக்கு யூஸ் கம்பெனியில் தேவைப்பட மெட்டீரியல். அண்ட் பீன்றது பையிங் காஸ்ட், நான் வந்து ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு காஸ்ட் செலவு பண்ணுறேன். சீன்றது ஒரு யூனிட்டுடைய விலை என்ன. எஸ்ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட், ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணிடுது. ஸோ இப்போ ஒரு குட்டி ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம், அப்போ தான் நம்மளுக்கு என்னன்றது புரியும். த ஆனுவல் டிமாண்ட் ஃபார் அன் ஐட்டம் எஸ் ருபி இஸ் 6400 units. So the unit cost is rupees 12 and inventory carrying charges 25% per annum. If the cost of one procurement is rupees 150, determine economic order quantity, number of order per year, time between two consecutive order. அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு கம்பெனியில் annual demand, ஒரு வருஷத்துக்குரிய டிமாண்ட் 6400 units, 6400 யூனிட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. யூனிட் காஸ்ட், ஒரு பொருளுடைய விலை 12 ருபீஸ். இன்வென்ட்ரினாலே ஸ்டாக் தான். அண்ட் கேரியிங் சார்ஜஸ் ரெண்டையும் சேர்த்து 25%, ஒரு வருஷத்துக்கு 25% செலவு பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட், ஒரு தடவை ஆர்டர் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ் செலவு பண்ணுறாங்க. இப்போ உங்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டாவது எல்லாமே நம்ம சப்சிடி இருக்கேனிங், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆர்டர் போடுவீங்க. மூணாவது க்வெஸ்சன், டைம் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்டர், ரெண்டு ஆர்டருக்கு இடையில எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த கேல்குலேஷன். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபார்முலா. முத அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். 2AB டிவைடட் பை CS. ஸோ இப்போ இந்த சம்ம பொறுத்தளவில் நம்மளுக்கு என்னென்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதாவது மொதல் 6400 units வந்து ஆனுவலாக தேவைப்படுதுன்றது சொல்லிட்டாங்க. அதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 6400. அண்ட் பி, ஒரு தடவை ஆர்டர் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் அந்த 150 நோட் பண்ணியிருக்கேன். பி இஸ் ஈக்குவல் டு 150. சி, கேரிங், ஐ மீன் அந்த சீன்றது வந்து பையிங் ஆர்டர், எவ்வளவு எவ்வளவு காஸ்ட் ஆகுது ஒரு ஆர்டருக்கு, அப்போ 12 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 12. அண்ட் எஸ், ஸ்டோரேஜ் காஸ்ட், தட் இஸ் 25%ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும்னா, இந்த ஃபார்முலாவில் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
டூ இன்டூ, இங்கே ஆல்ரெடி டூ கொடுத்துருக்காங்க ஃபார்முலா, நான் டூ இன்டூ போட்டேன். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, ஏக்கு பதிலாக 6400. ஸோ இன்டூ 6400 இன்டூ தட் பி, பின்றது 150. ஸோ 150-ஐ நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். டிவைடட் பை சிஎஸ், சின்றது இங்கே 12 ருபீஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, இன்டூ 25/100. அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் காஸ்ட். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்றது பார்ப்போம். மொதல் இந்த மேலே உள்ளதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 6400 × 150 கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ வரும்னா, லைக் 19,20,000 வருது. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்பயும் போல அப்படியே போட்டுருங்க. இந்த 12 × 25/100 அது உங்கள் கேல்குலேட்டரில் நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்றது. ஸோ அதோடைய வேல்யூ என்னன்னா 3 வருது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுற ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, அது ரெண்டையும் டிவைட், 19,20,000 / 3 போட்டிங்கன்னா 6,40,000 ஸ்கொயர் ரூட்டில் வருது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் நார்மலாக கேல்குலேட்டரில் இந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை போட்டு எடுத்து விட்டுட்டிங்கனாலே யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 800 யூனிட்ஸ் வருது. ஒரு தடவை நீங்கள் ஆர்டர் பண்ணுறது 800 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்ன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இஓக்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஆப்ஷன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர் பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆர்டர் கொடுப்பீங்க அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு ஆர்டரில் 800 யூனிட்ஸுன்றது. ஸோ அப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா யோசிக்கணும். அது ஃபார்முலான்றது கிடையாது, அடித்தளமாக நம்ம பேசிக்காக லாஜிக்காக யோசிச்சா கூட ஓகே தான். ஸோ அப்போ ஆனுவல் டிமாண்ட், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிமாண்ட், டிவைடட் பை, நீங்கள் இப்போ ஒரு ஆர்டருக்கு 800 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இஓக்யூ டிவைடட் பை இஓக்யூன்னு போட்டால் போதும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அவனே சம்மில் ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6400 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை, நீங்கள் இஓக்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க 800 யூனிட்ஸ், ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 8 வருது. தட் இஸ் ஒரு வருஷத்துக்கு 8 தடவை இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறீங்க. 8 தடவை ஆர்டர் கொடுத்தா தான் உங்களுடைய ஆர்டரிங் குவான்டிட்டி மினிமமாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவங்க இந்த கேல்குலேஷன்ஸ் போட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூணாவது ஆப்ஷனாக அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டைம் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் இடைப்பட்ட டைம் எவ்வளவு இருக்கும், எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குவீங்க, இதான் அந்த க்வெஸ்டினுடைய மீனிங். இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோ இருக்குது, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அதை டிவைட் பண்ணாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இஓக்யூலாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், லாஜிக் தான். ஸோ அப்போ இதில் நம்ம அப்படி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர் பெர் ஆனம், நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுக்கலாம், 8 ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா 1.5 மந்த்ஸ், தட் இஸ் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கும், அதே சமயத்தில் மினிமமாகவும் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள் கான்செப்ட். தேங்க்யூம்மா, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.